வெல்கம் டு பென்ட்ரி ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிட் 8ல திருக்குறள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்லேருந்து மட்டும் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம அதில் அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஜென்ரல் ஸ்டடிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம 5410 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அதில் யூனிட் 8ல ஸ்பெசிஃபிக்காக திருக்குறள் மட்டும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் அதை மட்டும் தனியாக பிரித்து வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 13th February 2023 அப்போ ஹெல்த் ஆஃபீஸர் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதான் கடைசியாக கண்டக்ட் பண்ண எக்ஸாமு. அது வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டோம். அரவுண்டு 208 கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இதை கோத்ரூ பண்ணுங்கள். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. பட் இருந்தாலும் வேறு நினைச்சிக்கிறார் தமிழ் நியூஸ் ஸ்கூல் புக் எடுத்துக்கோங்க. அதில் வந்து திருக்குறள் ஒரு 10 திருக்குறளாக இருக்கும், சரியா? 6th நீங்கள் அதில் சில திருக்குறளுக்கு கடைசியில் ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும், அது வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மனப்பாட பகுதி. இப்போ உதாரணத்துக்கு 6th புக் எடுத்திங்கன்னா 10 திருக்குறள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் சில திருக்குறள்லாம் ஸ்டார் இருக்கும். அதில் வந்து ஸ்கூலில் அந்த 6th படிக்கிறவங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க இல்லையா, அப்போ வந்து அதை கேட்பாங்க மனப்பாட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. அதே இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் முக்கியம். அந்த ஸ்டார் உள்ள திருக்குறள் தான் நிறையா வருது, சரியா? அதனால் நீங்கள் 6th to 12th வரைக்கும் இருக்கிற அந்த ஸ்டார் மட்டும் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு அதுனால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ப்ளஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 208 கொஸ்டினையும் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், போதும். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், சரியா? வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.